கண்ணியமானவர்களே, ஜும்மாவிலே எந்த தலையங்கத்திலும் பேசலாம். ஜும்மா என்ற மேடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தான் அமைத்து தந்திருக்கிறார். காலத்துக்கு தேவையான, சந்தர்ப்பத்துக்கு தேவையான, சமுதாயத்துக்கு தேவையான அந்த விஷயங்களை அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியாக்கி தந்திருக்கிறார். ஆனால் எந்த தலையங்கத்திலே பேசினாலும் தக்குவாவை கொண்டு வசிய செய்வது என்பதற்கிடையே பருவாக இருக்கிறது. தொழுகையை பற்றி பேசலாம், நோம்பை பற்றி பேசலாம், சகாதை பற்றி பேசலாம், ஹஜ்ஜை பற்றி பேசலாம், எதை பற்றியும் பேசலாம். ஆனால் தக்குவா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அழைத்து அவருடைய காதலை இதை போடுவது பருவாக இருக்கிறது. ஏனென்றால் தக்குவா என்பது இருக்கிறதே அது ஆக முக்கியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் தக்குவா அது வந்துருச்சுன்னா அவனுக்கு இருட்டும் சமம், வெளிச்சமும் சமம், தனிமையும் சமம், கூட்டும் சமம், இரவும் சமம், பகலும் சமம், உள்ளூரும் சமம், வெளியூரும் சமம். மனைவி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், உம்மா வாப்பா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், நண்பன் பக்கத்தில் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஏன் தக்குவா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனை அது வந்துகிறே இருக்கும். எப்ப தக்குவால குறைபாடு உண்டாகுதோ அவர் இருக்க தேடுவார், தனிமையை தேடுவார். மனைவிக்கு தெரியாம கணவன், கணவனுக்கு தெரியாம மனைவி, உம்மாக்கு தெரியாம வாப்பா, வாப்பாக்கு தெரியாம உம்மா, பிள்ளைகளுக்கு தெரியாம தந்தை, தந்தைக்கு தெரியாம பிள்ளைகள். வெளியூரை தேடுவார், வெளிநாட்டை தேடுவார், தனிமையை தேடுவார், சந்தர்ப்பத்தை தேடுவார். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. சகோதரே பஹரல் அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது பகிரங்கமாகவும் பாவம் செய்கிறாங்க, தனிமையிலும் பாவம் செய்கிறாங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். மனைவி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், நம்ம உள்ளூர்ல இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம். சில பேருக்கு நினைவு கொழும்புல அல்லாஹ் இல்லை, அதனால பல பகுதிகள் வந்து கொழும்புக்கு வர பாவத்தை. கொழும்புல உள்ளவங்களுக்கு நினைவு துபாயில் அல்லாஹ் இல்லை, அங்கேயும் அல்லாஹ் இருக்கலாம், பேங்காக்லயும் அல்லாஹ் இருக்கிறான், அமெரிக்காலையும் அல்லாஹ் இருக்கிறான், எங்கேயே அல்லாஹ் இருக்கிறான். இதை ஞாபகப்படுத்துவது ஒவ்வொரு ஜும்மாவுடைய பருவாக இருக்கிறான். தக்குவா இல்லாத வாழ்க்கை இனிக்காத சோறு, சோத்துல சாப்பாட்டுல உப்பு இல்லாத மாதிரி அது இனிக்க. முதலில் முத்தசீம் அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் கூட தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டும். தக்குவா இல்லாமல் குர்ஆனை பார்த்தால் யுபின் கதீரா, அந்த குர்ஆனை அவரை வழிகெடுக்கும். தேடுவார், நான் செய்யற பாவத்துக்கு ஏதாவது ஒரு அனுமதி இருக்குதா, நான் சொல்ற பொய்க்கு, நான் எடுக்கிற வட்டிக்கு, நான் செய்யற தோஸ்முறைக்கு, நான் போடுற அநியாயத்துக்கு குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு அனுமதி அப்படியால இப்படியால தேடுவார். சஹாபிகள் நன்மையை செய்துவிட்டு பயப்படுறார்கள் கூட தக்குவா இல்லாதவன் பாவத்தை செய்துவிட்டு பயப்பட மாட்டான். சஹாபிகள் நன்மையை செஞ்சுட்டு பயந்தாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையாங்க. ஆனா நமக்கு பாவம் செய்தால் கூட அவ்வளவு பாவம் பயம் இல்லை. தக்குவாக்கள் குறைய 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 அல்லாட பயம் இல்லா போயிடும், அல்லாட அச்சம் இல்லா போயிடும். சகோதரி வார்த்தைகள் மோசமாக வரும், எல்லா அமல் செஞ்சு சொருக்கம் போனா நடக்கிறதுக்கு யாரு போதும். இது எப்படிதான் தக்குவா குறைஞ்சு பாவம் கூட கூட எப்படி வரும், எல்லா அமல் செஞ்சு சொருக்கம் போனா நரகத்துக்கு மாறி வேணும் இல்லையா. அல்லாஹ் நம்முடைய சந்ததி சந்ததியாக அந்த குசுடைய வார்த்தைக்கு நம்மை பாதுகாப்பான. யார் சொல்லுவோம், பாவம் செஞ்சாதானே சொல்லுவோம், நான் என்ன பாவம் செஞ்சேன். புதிய ஒரு விளக்கம் அதெல்லாம் கொடுக்கிறது, நான் என்ன பாவம் செஞ்சேன். நபிகள் நாயகம் சொல்லலாம் அறிவாள் இவர் சொல்லணும் தாழ் நீங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்சவன் தான் சொல்லணும் என்றால் சஹாபிகள் நபிமார்கள் என்ன பாவம் செஞ்சாங்க. அப்பல அபூ அப்தன் ஷக்கூரா, நல்ல நன்றியுள்ள அடியான இருக்கக்கூடாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. பெரியாரி சகோதரர்களே, யார் நோன்புடிக்கணுமா, யாருடைய வீட்டில் சாப்பாடுகளே அவன் தான் நோன்புடிக்கணுமா, சாப்பாடு இல்லாதவன் தான் நோன்புடி. இதெல்லாம் அதாவது அந்த தக்குவா குறைஞ்சி, அல்லாட பயம் குறைஞ்சி, அல்லாட அச்சம் குறைஞ்சி, பாவம் கூடி கூடி கூடி, கல்வி இருட்டாய், கல்வி கருப்பாய், கல்லாபல் அவருடைய கல்புகள் இருட்டாகி, அந்த இருட்டுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தைகள் தானே இருக்கு. பாபு சொல்லாத 25 வருஷமா வேலை செஞ்சு வந்தாரா, போய் கேட்டாங்களா எத்தனை சவால் செஞ்சீங்க. பாபுல்லால போய் வந்தா எத்தனை கேட்பாங்க, எத்தனை சவால் செஞ்சீங்க, எத்தனை உண்டா செஞ்சீங்க. பாபத்துள்ளால சவால் செய்யறதை விட்டு அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டாங்க.
இருபத்தஞ்சு வருஷம். ஆச்சரியமா மக்கள் கேட்டாங்களா, அண்ணப்பா அப்படி அதுல பாவமா? ஓடா என்ன பாவம், இந்துக்கள் கோயில வளம் வராங்க, கிறிஸ்தவர்கள் சேதை வளம் வராங்க, பௌத்தர்கள் சிலையை வளம் வராங்க, முஸ்லீம்கள் போய் காபத்துல்லா வளம் வராங்க, அதற்கு இது ஒப்பா இருக்கிறதுனால சிறுக்குண்டான், அதுக்கு இது ஒப்பா இருக்கிறதுனால சிறுக்குண்டான், காபத்துல்லா வளம் வர்றது சிறுக்கில் உனக்கு கிறுக்கு. என்னியமானவர்களே, தக்குவா கோயில் பொழுது பாவம் அதிகமாகும் பொழுது பான் சாகும் அன்புசகும் அல்லாஹ் சொன்ன அவர்களுக்கு நான் அவர்களை மறக்கடிக்க வைப்பேன். அவன் அவனை மறந்துடுவான். அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த ஆகப்பெரிய தண்டனை என்ன மறக்கிறியா, நிகழ்த்து அல்லாவை மறக்கடிச்சா பிறகு என்னாவும் அவன் அவனுக்கே மறக்கடிச்சிருவோம். நான் என்ன பேசுறேன், என்ன சொல்றேன், யாரோட பேசுறேன், இது ஏண்டு உமா, உமாவோட இப்படி பேசலாமா, பாப்பா பாப்பாவோட பேர் பேசலாமா, பாப்பா யாரு, ஆக சிறந்த கனவு சொர்க்கத்துடைய, சொர்க்கத்துக்கு பல கதவு இருக்குது, அது ஜன்னத்துக்கு பிரிதாவுக்கா இந்த பிரிதாவுக்கா இருக்கலாம், பாப்பாவுடைய கதவை போல சிறந்த கதவுன்னு சொர்க்கத்துல கிடையாது. உம்மட காலடியில் சொர்க்கம் தான், உம்மா சொர்க்கத்தை தருவாங்க, பாப்பா கதவை திறக்கணுமே. யாரை நபிகள் நாயகம் சொல்லலாம் விட்டு வைக்கல, எந்த துறையும் தொடாமல் இல்லை, எந்த சப்ஜெக்டையும் தொடாமல் இல்லை, எதையும் பேசுறாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. ஒரு 23 வருஷம் நீங்க காட்டின பாபம் இந்த துறையை நபி சொல்லலாம் பேசல, எச்சு துப்பணுமா அதிசல பாருங்க, தண்ணி குடிக்கணுமா எத்தனை அதிசயத்துக்கு பாருங்க, சொன்னாங்க சொர்க்கத்தில் என்னோட இப்படி இருக்கணுமா, என்னோட இப்படி இருக்கணுமா, சொன்னாங்க சொர்க்கத்தில் என்னோட யார் இப்படி இருப்பான்னா, யாருடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்து அவர் போய் அவ போயிட்டு வாழ்றான், ஏதோ கசந்து போச்சு வாழ்க்கை, சரியா வாழ்க்கை அமையல, அவ திருப்பி வாரா, அவ வரும் பொழுது எந்த உண்மை பாப்பா அந்த மகள்ட மகள்ட மனசு நோகாம அவர் ஏற்கனவே வெந்திருக்கிறான், அவர்கிட்ட வெந்த பொண்ணுல வேல் பார்க்காம நீ வா நான் இருக்கிறேன் நான் மூத்தரவன் கண்டி தர மாட்டேனா என்று சொல்லி அவளை அரவணைத்தாரோ அந்த தாயும் தந்தையும் சொர்க்கத்தில் என்னோட இப்படி இருப்பேன். விதவைக்கு வாழ்வில் தான் முத்தான முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துறைக்கு பேருந்து மகள் போயிருச்சு, ஏதோ முன்ன பின் ஆயிருச்சு வந்துட்டா, ஏதோ முன்ன பின் வந்துட்டா, உமா வாப்பான்னு வாரா, அது இன்னும் ஏசி பதுவா செஞ்சு நாசமா போய் அதை பாரு, அவளை பேச தெரியாது, வாழ தெரியா, உடனே நடக்க தெரியாதுன்னு சொல்லி அவளை இன்னும் நாசமாக்கி அவளை வீணாக்கிறாம வா 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 பிரதமர் பேசிக்கலாம் என்று அரவணைத்தவர்கள் என்னோட சொந்தத்தில் இருப்பார் என்றா இடைவெளி சொல்லி என்ன துறையை பேசுவது. ஜாபீர் சஹாபி வந்தா ரபி அல்லாஹு தஆலாஹு அவங்க கையை அப்படியே எடுத்தாங்க, பார்த்தா கரகத்தை விழுந்திருக்கு, என்ன ஜாபீர் ரபி அல்லாஹ் கை இப்படி நாயகமே சொல்ல வாழைக்கு வாங்க, தெருப்பு தைக்கிற நாயகம், நான் தெருப்பு தைக்கிற ஆள் அந்த கையாயிரு, ஆமாம் நாயகன் அது அப்படியே நெஞ்சோடு அணைச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க, சொன்னாங்க ஹா எது இந்த கை இருக்கிறே சாதாரணமான கையில் நரக நெருப்பு தீண்டாதுன்னா, செருப்பு தைப்பவனுக்கும் சொந்தம் முத்தான முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாஹிர் மின் அல் ஹராம் அஷ்ஜஈ என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டரப்பி நீக்கிற ஒரு அபஷி, யாரும் அவளை கண்டுக்கிறது இல்லை, யாரும் பேசுறது இல்லை, யாரும் விருந்து கலைக்கிறது இல்லை, யாரும் கொள்றது இல்லை, அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட சமுதாயம். ஆனா அடிக்கடி வருவார் வந்து ரசூசல்லாஜி ஒரு ஹதியா கொடுத்துட்டு போவார். ஒரு தடவை வந்தாரு, அவர் ரசூசல்லாஜி இல்ல ஆயிஷா ரவி அண்ணாட்ட கொடுத்தாங்க, வந்தா ரசூசல்லாஜி கொடுத்துருங்க என்று சொல்லி அவர் போயிட்டார். ரசூசல்லாஜி வந்தாங்க, வந்து செருப்ப கலட்டுறாங்க, ஆயிஷா ரவி சொல்றாங்க ஜாஹிர் ஜாஹிர் வந்தாரு ஜாஹிர் வந்தாரு என்று சத்தம் கேட்டதுதான். எங்காவது அவர் போயிட்டார், சுபஹானல்லாஹ், கலட்டின செருப்பை முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு போட்டான். யாருக்கா யாருக்கா, நீ ஒரு அமைச்சர் வந்தாரா, அல்ல பெரிய ஒரு அரசர் வந்தாரா, அல்ல ஊர்ல ஒரு பெரிய விஐபி வந்தாரா, யாரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு கருப்பன் என்று முத்திரை குத்தப்பட்டு அடிமை என்று சீர் வைக்கப்பட்டு மூக்கரிக்கப்பட்ட அடையாளம் முடிகள் சுருத்தது கண்ணன் கரையிரண்டு மேல பட்டால் தொட்டு அப்படி கழுவிட்டு போகக்கூடிய அவ்வளவு அடிமட்டத்துள்ள ஒரு தொண்டனுக்கு தன்னுடைய செருப்பை திருப்ப போடுறாங்கண்டா, இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைக்குமா சொல்வது. என்னானது பஜாருக்கு போனாங்க, அவருக்கு யாரும் பேசிக்கிறார், பின்னால போய் நபிசல்லா அலிசல்லம் அவங்க அப்படியோ கட்டி முடிச்சுக்கிட்டாங்க. எப்படி இருக்கும் சாதாரண அடிமை, யாரும் பேசுறது இல்லை, கணக்கெடுக்கிறது இல்லை, மேல பட்டாலும் அப்படி தடாவிட்டு அசிங்கமா போற ஒரு ஆளை ஈர்வக தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன் சாஜுல் மதீனா
அவரை பொறுப்பை எதிர்பார்த்திருக்கு, மகாமி மஹமூதா எதிர்பார்த்திருக்கு, எந்த மலாயிகா சித்ரத்துல் மேல போனாரு, எந்த ஜின்னு போச்சு, எந்த நபி போனாங்க, யாரு போனா சித்ரத்துல்முன்தஹாக்கு மேல சித்ரத்துல்முன்தஹாக்கில போயிருந்தான ஜிபிரீல் வழி கொண்டு வருவாங்க, அதற்கு மேலால யாரும் போனதில்லையே. ஆனால் நம்முடைய முத்தான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸல்லம் இந்த உடுப்போட இந்த செருப்போட அதுக்குண்டான ஒரு ஆடை உடுத்தல்ல. சந்திரமண்டலத்துக்கு போன ஒரு ஆடை இருக்கு இல்லையா, சந்திர மண்டலத்துக்கு போறேன்னா ஒரு உடுப்பு இருக்கு, அதை உடுத்துட்டு தான் போகணும். 500 கிலோமீட்டருக்கு மேல காத்து இல்ல, மெதக்கோணும். மிருகல் நாயகம் சொல்லார், சந்திரமண்டலத்துக்கு போனாங்க, முதல் வானம், இரண்டாவது வானம், ஏழாவது வானம், பிறகு என்னாச்சு, சிதறத்து முந்தகா, அதற்கு மேல எத்தனை எத்தனை கோடான கோடி மகள் யாருக்கு தெரியும், போனாங்களா இல்லையா. போய் ஆசைப்பட்டு ஒவ்வொரு சொல்லுகையிலையும் நம்முடைய உள்ளத்தில் என்ன வரணும், இது அல்லாஹ் ஃபாலிக் ஆலச்சிறந்த மக்ளூப், நமது உயிருக்கு மேலான கண்ணை முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். அந்த ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு உரையாடு, யாரு போனா சிதறத்துல தாகும் இல்ல, எந்த இந்த மக்ளூப் போறது சொல்லுது, எந்த ஜின்னு போகுது, எந்த 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 நபி போனவங்க சொல்லுகிறேன், மூசா கலீமுல்லா போனாங்களா, இப்ராஹிம் ஹலீலுல்லா போனாங்களா, ஈசா ரூஹுல்லா போனாங்களா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையே. நாம மறந்தே நாம் யாருடைய வாழ்க்கையை விட்டோமோ, யாரை நம்முடைய வாழ்க்கையாக தேர்ந்தெடுக்க வெட்கப்படுகிறோமோ, தொழுகை ரசூசல்லா சொன்னாய், நோன்பு ரசூசல்லா சொன்னாய், ஹஜ்ஜி ரசூசல்லா சொன்னாரு, ஜகாத் ரசூல்லா மாதிரி உடுப்பு ஆடை நம்முடைய முகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை எப்படி கேள்விப்பட்டோமோ அதை ஒரு பக்கம் வைங்க, இந்த மூஞ்ச கண்ணாடியை பாருங்களேன், கண்ணாடியை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை நான் கேள்விப்பட்டிருக்கையா, என்னதான் மறந்தாரு சொல்லாதது, தெல்ல தெளிவாக அத்துணையினர் வாய்ந்து எழுத்தி அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு முகம் எப்படி இருந்தது, நபியுடைய சிறப்பு சிறப்பு எப்படி இருந்தது, அவருடைய தலைவர் கல்வி எத்தனை தெரிந்தது, தாடி வைத்திர பழுத்த முடிகள், அவருடைய மடிக்கு வந்த பிள்ளைகள் எத்தனை, 51 சிறு பிள்ளைகள் அதற்கு ரசூலுல்லாஹி மடிக்கு வந்திருக்கிறார். இப்படி ஒரு தலைவண்ட வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். உலகத்தில் ஒரு தலைவர் வராரு, குறக்கிறார், மூத்தார், யாராவது சொல்லுவாங்களா இந்த தலைவர்கள மடிக்கு இத்தனை சின்ன பிள்ளைங்க வந்துச்சு, முதல் அவரை தூக்கணுமே, அவர் எங்க தூக்கினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51 பிள்ளைகள், அதுல எத்தனை பிள்ளைகள் நபியுடைய மடிய திருநீர் கழிச்சு, அணு அணுவாக வசித்து எழுதப்பட்ட சொல்லு, 500,000 முஹத்தீங்களை கொண்டு, 500,000 முஹத்தீங்கள், பொய் சொல்லாதவர்கள், வாழ்க்கையில பாவம் செய்யாதவர்கள், அப்படிப்பட்ட பரிசுத்தமான சீரியல்கள் 500,000 புரட்சி அல்லா, நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே பாதுகாத்திருக்கான் சொல்ல, பாதுகாத்திருக்க ஒரு புள்ளி ஒரு நுக்குத்தா அளவு கூட அங்கே வாழ்க்கையில பிசல்கள் உண்டாகல. சமீபத்தில் ஒருத்தர் கிதாப் எழுதியிருக்க, நரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, 500 பக்கங்களை கொண்ட அந்த கிதாப், அது என்ன விஷயம்னா, நுக்குத்தா உள்ள எழுத்தை தேர்ந்தெடுக்கல, நுக்குத்தா உள்ள எழுத்து பா சா ஜி சா ஜா வா, இதனால் நுக்குத்தா உள்ள எழுத்துக்களை புரட்டி எடுக்காம, நுக்குத்தா உள்ள இல்லாத ஆ அழுப்பு இருக்கு இல்லையா, லாம் இருக்குது, வா இருக்குது, ஹா இருக்குது, சீன் இருக்குது, இத மாதிரி 6-7 எழுத்தை வைத்து ஒரு வழி ரெண்டு வழி அல்ல, 500 பக்கங்களை எழுதினார், 500 பக்கங்கள் எழுதிவிட்டு சொல்கிறார், நான் ஏன் நுக்குத்தா உள்ள எழுத்தை புரட்டி எடுக்கவில்லை என்றால், சுபஹானல்லாஹ், ஒரு 63 கால வாழ்க்கைய எந்த புள்ளி அளவு கூட குறையில்லாமல் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எழுதுவதற்கு புள்ளி உள்ள எழுத்து எனக்கு தேவையா, ஒரு நுக்குத்தா, ஒரு நுக்குத்தா உள்ள அளவுக்கு தன் வாழ்க்கையை பிசகுதல் இல்லாமல் ஒரு தலைவனுக்கு வாழ முடியுமா, சாதாரணமான ஒரு தலைவரா, தேடி தேடி குறைகளை தேடினவர்கள் கழைத்து நாசமா போனார்களே ஒழிய, நரியல் நாயகம் சொல்லல்லாலை வாழி வந்திருக்கிற வாழ்க்கையில ஒரு நுக்குத்தாவுடைய அளவு புள்ளியை காணவில்லை.
நபியாக ஆன பிறகு அவர் கேட்டாங்க ஒரு அத்தாட்சி என்ன என்னப்பா அத்தாட்சி நபி ஆனதுக்கு சொன்னாங்களா நான் 40 வருஷமா உங்களோட வாழ்ந்தேனே இந்த அத்தாட்சி போதாதா ஒரு தலைவர்கள் சொல்ல முடியுமா இந்த பாரு செஞ்சதெல்லாம் விடு இதுக்கு போறோம் நான் நல்லவனா இருக்கேன் எல்லா தலைவரும் அதிகமா சொல்லுவேன் ஏண்ட இந்த பின்னுக்கு போன காலத்தை தோண்டவானா அது அப்படிதான் மனுஷன் அப்படிதானே அதெல்லாம் பின்னுக்கெல்லாம் பார்க்காது முன்னுக்கு தான் நல்லா இருப்பேன் ஒரு பொய்யிலேயே அப்ப நான் ஏன் பொய் சொல்லணும் நான் அபி எப்படி தன்னுடைய வாதத்துக்கு வைக்கக்கூடிய விஷயத்தை பாத்தீங்களா வாழ்க்கைய வைக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க சுபஹானல்லாஹ் பாப்பா நல்லா வாழ்ந்தா பிள்ளைக்கு பெருமை தானே பாப்பா நல்லா வாழ்ந்தா பாப்பட்ட பொய் இல்லை கலவு இல்லை ஏமாற்றம் இல்லை விளைச்சா மற்றவங்க சொத்தை அபகரிக்கலை கூலிக்கு இந்த கடையை சொந்தமாக்கவில்லை ஒண்ணுமே செய்ய நல்லா இருந்தாரு இப்ப என்னாச்சு மகன் சொல்லுவா ஏந்த வாப்பா சொல்லுவா இல்லையா அதே மாதிரி புள்ள நல்லா இருந்தா புள்ள நல்லா படிக்கிறான் நல்லா விளையாடுறான் நல்லா செய்யறான் நல்ல கூட்டாளி மாதிரி சேர்றான் ஒரு 10 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவான் வாப்பா சொல்லு ஏந்த புள்ள சொல்லுவாடா இல்ல அப்படி புள்ளையும் அப்படி வாழணும் பாப்பாவும் அப்படி வாழும் என்னைய வாழவில்லை நபிகள் நாயகம் சொல்லலாம் எப்படி வாழ்ந்தாலும் தெரியுமா கியாமத் வரைக்கும் வரக்கூடிய என்னுடைய உண்மை ஏந்த நபின்னு சொல்லுவோம் நான் இப்ப எவ்வளவு தைரியமா சொல்றோம் என்னுடைய தலைவர் என்னுடைய ரஹமத்துல் ஆலமீன் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு உலகத்தில் ஏதாவது ஒரு குறையை காட்ட முடியாது ஒரு கருப்பு நீக்ரோ ஹபஷியை போய் பின்னால கட்டி குடிக்கிறேன் நம்ம யாரும் நம்ம சொந்த பந்தமெல்லாம் இருக்குதானே வசதியான ஒரு தாத்தாக்கு தோங்கல அப்படியே சாக்கா பயப்படாங்க நான் இருக்கிற சாக்கா தலாதரம் பார்த்து அன்பு காட்டும் உலகம் நீங்க பெரியாங்களே ஒருத்தர் சொன்னாரா அவர்தான் பெரியாள் எனக்கு சொந்தம் தான் அவர் எங்களை கண்டிக்கிறது இல்லை அப்படியா சரி அப்பளவு கேட்டாங்களா அந்த ரோட்ல மூத்த தூக்குறாரு அவரும் அவரு சொல்லிருந்தாரு ஆமா அவர் நாங்க கண்டுக்கிறோம் ஏதோ ரெண்டு ஒண்ணு நடக்குது இல்லையா அவர் எங்க எடுக்கிறது இல்லை அவர் பெரிய ஆளு சொன்னாரு மூத்த தூக்குறவரு அரிசி தூக்குறாரு மாவை தூக்குறாரு உடம்பெல்லாம் மாவு ஹலாலா சம்பாதிக்கிறாரு அவரு அவரை நாங்க கண்டுக்கிறது இல்லை தெரியுமாவுகளே நிறைய நாயகம் சொல்லலாம் போய் என்ன செய்யறாங்க அவரை பின்னால அப்படியோ இருக்க அணைச்சுக்கிட்டா கஸ்தூரி கமலும் அந்த உடம்புடைய விழாசத்தை ஜாகிருக்கு சொல்லியா கொடுக்கணும் இலகிரிச்சு யாரு பின்னால கட்டி பின்னுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டிக்கிறோம் உடனே நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைஹி வஸல்லம் அவங்க சத்தம் போட்டாங்களா மன் யபி ரஹாலா இந்த அடிமையை விலை கொடுத்து வாங்குவார் யார் இந்த விலை அடிமையை விலை கொடுத்து வாங்குவார் யார் சத்தம் சத்தம் போடுறாரு சத்தம் போடுற சந்தோஷத்துக்கு அவர் உச்சாரப்படுத்த அவருடைய கண்கள் கலங்கி கேட்டாரா ஒரு சல்லி காத்துக்கு பொருந்தவில்லை என்ன யாரும் வாங்குவான் அவர் அடிமை இல்லையா நாயகன் நீங்க கட்டி கொடுத்துட்டு எல்லாம் கட்டி கொடுக்க மாட்டோம் நீங்க இவ்வளவு நெருக்கத்தை இது என்ன யாரும் நெருங்க வேண்டாங்க நான் என்ன மேற்பட்டாலே ஒதுங்கி ஓடும் உலகம் இந்த உலகம் கருப்பை வைத்து சுவர்க்கம் நரகம் முடிவு பண்ணப்படாது வெள்ளையை வைத்து சொர்க்கம் நடக முடிவு பண்ணப்படாது ஆண் பெண்ணை வைத்தெல்லாம் சொர்க்கம் நடக்க முடிவு பண்ண மாட்டா துனியாவுடைய எந்த விஷயத்தையும் உங்க வீடு உங்க வாகனம் உங்க அழகு உங்க திறமை உங்க பேன் பலன் உங்க படிப்பு உங்க டிகிரி உங்க உலகத்தில் எந்த அமைப்பை வைத்தும் அல்லாஹ் சொர்க்கத்தையும் முடிவு பண்ண மாட்டான் நரகத்தையும் முடிவு பண்ண மாட்டான் அங்க அல்லாட்ட அது இல்லை அது அல்லாட்ட இல்லை கருப்பா படிச்சது அல்லாதானே வெள்ளையா படிச்சது அல்லாதானே பணம் தந்தது அல்லா இல்லையா நம்ம தாயிட வைக்கிறத என்ன உடம்போம் என்ன கொண்டு வந்த சோதனை ஏன் தேடு சொல்றதுக்கு ஒட்டு துணி இல்லாமல் உலகத்தில் பிறந்தோம் நாங்க
இன்னவோ யாரோ பக்கத்தில் ஒரு பொம்பளை ஏதோ ஒரு துணியாவது சுத்தி விட்டான். போற நேரம் நம்ம கபரை விட்டுக்கலாமா? போக்கொலையும் சுத்துறாங்க, வரக்கொலையும் சுத்துறாங்க. இடையில அல்லாஹ் தந்தான், இடையில அல்லாஹ் தந்தான். இதை வைத்து சொர்க்கம் நடக்க முடியும் என்னாது? ஒரு கருப்பு ஒரு சஹாபி நாயகமே சொல்லி செல்லும், நானும் சொர்க்கம் போகணும், இந்த முகம் சொர்க்கம் போகுமா? இந்த கருப்பனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நபிகள் நாயகம் சொல்ல கண்கள் கலங்கிடுச்சு. ஏன்ப்பா அப்படி கேட்கும், ஏன் அப்படி சொல்ற? அல்ல வெள்ளைய கருப்பை பார்த்து சொர்க்க நடக்கத்தை முடிவு பண்றது இல்ல என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லலாம் சொர்க்கத்தை பற்றி சொல்ல 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 கடைசியாக அவர் கேட்டாரு, அந்த சொர்க்கத்துக்கு நானும் போகலாம். ஆ நீ போறே, எப்படிப்பட்ட உடம்போட போவன்னா உனக்கு ஒரு முகத்தை எல்லாம் தருவோம், அந்த முகத்தில் ஒரு ஒளியை தருவோம். ஒரு மாதம் தூரம் நடந்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன்ன முகத்திலிருந்து ஒளி அடிக்கும். உடனே அல்லாஹ் சொல்றான், யார் சொல்லா நீங்க சொர்க்கத்தை பற்றி சொல்றது போதும், நானும் சொல்றேன் அமைப்பை சொர்க்கத்துடைய அழகை சொர்க்கத்துடைய வர்ணனையில் அல்லாஹ் சொல்றான். அவர் கேட்டாரு, யார் சூழல்லா சொல்லலா? இப்ப அந்த அல்லாஹ் சொல்றாரு அந்த சொர்க்கத்தில் நீயும் அந்த சொர்க்கத்தில் உள்ள ஒருவர் தான் என்று சொல்லி முடிக்கவில்லை. அழுது வெடித்தது. அல்லாஹ் போய் சேர்ந்தாரு, இன்னார் இல்லாத இன்னார் இல்லாத துணியாவுடைய எதை வைக்கும் அல்லாஹ் சொர்க்க நரகத்தை முடிவு பண்ண மாட்டான் சொல்றேன். அது முடிவாக கனிமாவர்களே, நான் ஒரு சொல்லி காத்துக்கு பொறுமதி இல்லை நாயகன், என்னையா இருக்கிறீங்க? நபிகள் நாயகம் சொல்ல உள்ள கண்கள் கலங்கிருச்சு. இன்னும் வேகமாக இருக்கிவிட்டாங்க, வேகமாக இருக்கிட்டாங்க சொன்னாங்க. நீ நினைக்கிறியா துணியால மக்களுடைய கணக்கு இருக்கலன்னு அல்லாவும் கணக்கு எடுக்காம இருக்காங்க? நீ அல்லாஹிடத்திலே விளை மதிப்பற்றவண்ணா உலகத்தில் அஞ்சு காத்துக்கு பொறுமதி இல்லையா? அல்ல பார்வையிலே நீ விளை மதிப்பற்றவன். யாராலும் சேர்ந்திருக்க யாருடைய நெஞ்சு படுது உனக்கு நெசலபிள்ளாமிக்கே இந்த கல்புக்கு தானே அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான். அதுலயே உன முதுகுல படுது. இப்படிப்பட்ட கல்வி அல்ல நபியுடைய அந்த மந்தமாக குர்ஆன் எல்லாம் பேசுறான். கண்ணை பத்தி பேசுறான், நாசை பத்தி பேசுகிறான், முகத்தை பத்தி பேசுகிறான். அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாதே ஊரா பேரா அமைப்பா யா யுஹல் முஸ்தமில், ஓ முஸ்தமிலே இரவையில் ஒரு போர்வு போட்டுவார், அதுக்கு பேர் தான் முஸ்தமில். பகலையில் ஒரு போர்வு வச்சிருந்தாங்க, அது போட்டது வேற. யா யுஹல் முஸ்தமில், பகலையில போட்டக்கூடிய போர்வையை போட்டிருப்பவரே, முஸ்தமில் இரவையில போட்டக்கூடிய போர்வையை போட்டிருப்பவரே. சுபஹானல்லாஹ், இந்த தலைவரை விட்டு நாங்க எங்க ஓடுறோம்? யார பின்பற்றோம்? யார ரோல் மாடல் ஆக்கி இருக்கிறோம்? யார ஹீரோ ஆக்கி இருக்கிறோம்? யார பலவு பண்றோம்? திருமணங்கள் நாடி போயிருக்கு, திருமணத்தை செய்யற அநியாயம் சுபஹானல்லாஹ். தோலை திருமணம் நடக்கிறது ஒரு அரை மணி நேரம் தான், அவ்வளவும் தேவையில்லை. பயான் இல்லாதவங்க ஒரு அரை மணி நேரம் போகும். என்ன என் மகள் அவங்களுக்கு ஹலால் மனைவியை தந்துட்டேன் என்று சொன்னோன்னா அவரை பதிவு சொன்னா முடிஞ்சு போச்சு. ரெண்டு சாரி, இந்த அரை மணி நேரத்தை சாதாரணமா நினைக்காதீங்க, இந்த பத்து நிமிஷத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த பத்து நிமிஷம் மஸ்ஜிதுக்குள்ள வைத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினால், முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷப்படுத்தினால், நீங்க கரம் பிடிக்கிற மனைவியோடு 60 வருஷம் வாழ்ந்தால் இந்த பத்து நிமிஷத்துடைய பரக்கத் 60 வருஷம் அடிக்கும். ஆனா சுவைப்பீங்க, வாழ்க்கை இன்பமாக போகும். இந்த பத்து நிமிஷத்துல பைத்தியம் இல்லாண்டா, இந்த அரை மணி நேரத்தில் அல்லாஹ் கோபப்படுத்தினா அரை மணி நேரத்தில் தருத்திரியம் 60 வருஷம் வாழ்ந்த 60 வருஷம் அடிக்கும். சொன்னாங்க இந்த தருத்திரம் அடிக்காம இருக்க சொன்னாங்க, மசாஜி மஸ்ஜிதுல வைங்க, மஸ்ஜிதுல நிக்காக வைங்க. என்ன ஏன் அந்த பரக்கத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது?
மேலான பெரியாரை சோதர்களே, அவர்கள் இரண்டாயிரம் சொல்லலாம் அவரை வாழி வசனம் அவர்களை நமக்கு அல்ல தலைவராக நபியாக சுஜிதுல் முர்சலீனாக ஹத்தமுல் அம்பியாவாக நம்ம முழு குழு உஸ்வத்துல் ஹசனாவாக எந்த குறைவாக இருந்தாலும் அங்கே பாதுகாக்கப்பட்டு வரலாறுகள் தரப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில சுபஹானல்லாஹ் கண்ணியமானவர்களே, அவருடைய மனைவி மாட பேரு, பிள்ளைகளோட பேரு, சத்திமுட்டு தானைகளோட பேரு, அவருடைய கழுதுகளோட பேரு, ஒட்டகத்துடைய பேரு, இன்னும் சொல்ல போனா அவரோட வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா அது மலைக்கு தரம் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறார். யார தலைமுறை அப்படி பாதுகாக்க போகிறது? எங்களோட தலைமுறைகள் தெரியுமா? வாப்பட பேர் தெரியும், அப்புறம் வாப்பட பேர் தெரியும், அவரோட வாப்பட பேர் யாருக்கு தெரியும்? சரி, அவரோட வாப்பட பேர் அஞ்சு தலைமுறை யாருக்கு தெரியும்? ஆதம் மலிக் இஸ்லாம் வரைக்கும் அத்துணை பேரும் திருமணத்தில் பிறந்தவர்கள் ஒருவர் கூட ஹராத்துல பிறக்கலன்னா எப்படிப்பட்ட தலைமுறை? ஒருவர் கூட சினார பிறக்கல்ல. அந்தந்த காலத்திலே என்னென்ன சட்டமோ அந்த சட்டத்துடைய அடிப்படையில் திருமணம் முடித்து பிறந்தவர்கள் ஏனவாக்கா அப்துல்லா அந்த ஆதம் மலிக் இஸ்லாம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான குடும்பத்திலே அல்லாஹ் என்னை வெளியாக்கியிருக்கிறார். இதை விட எந்தெந்த தலைவர்களோட வாழ்க்கையை பின்பற்றவும் பாருங்கள். இருந்தால் அவர் வாழ்க்கையை தோண்டி பாருங்க, தோண்டி பாருங்க, வாலிபத்தை பாருங்க. உலகத்தில் வந்த எந்த தலைவருடைய கனவையும் அல்லாஹ் நினைவாக்கல்ல. எத்தனை தலைவர் வந்தாங்க, வந்துட்டு போனாங்க, போன போற அவருக்கு கண்ணாடி பேலன்ஸா இருக்குது, அவருக்கு போட்ட போர் பேலன்ஸா இருக்கு, அவங்க ஏதாவது போட்டு சிறப்பு சிறப்பு வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் கொண்டு வந்த கனவு நினைவா இருக்குதா? அவர் கொண்டு வந்த கொள்கை வாழுதா? நம்முடைய தலைவர் யாரு? 1400 ஆண்டு காலமாக அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து அவர்கள் தூங்கியதை போல தூங்குகின்ற கோடான கோடி பக்தர்கள். உலகத்தில் யாரோ தலைவர் தான், அந்த தலைவர் தூங்கின மாதிரி தூங்குறது. அந்த தலைவன் சாப்பிட்டதை போல சாப்பிடுகின்ற கோடான கோடி பக்தர்கள். அந்த தலைவன் செருப்பு போட்டதை போல, அந்த தலைவன் நிலம் வெட்டியது போல, அந்த தலைவன் தூங்கியது போல, அந்த தலைவன் திருமணம், தலைவன் கொள்கை, அவருடைய நோன்பு, அவருடைய அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை போல செய்யாவிட்டால் அங்கே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அங்க கபூல் இல்லை, கபூலியத் இல்லை. மேலாக தெரியாத சூழலே அல்லாஹ் சுபஹான வ தஆலா நமக்கு ஆபத்திய பொக்கிஷமாக, நமக்கு ஒரு வழிகாட்டியாக ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தந்தார்கள். முதலாவது அல்லாஹ் நமக்கு தந்த ஆகப்பெரிய அருள் அல்லாஹ் அல்லாஹ் தந்தான். அல்லாவே அல்லா தான் தரோம், வேறு யாருக்கும் தரையில. நம்முடைய அறிவாள, தேவையாள, குடும்பத்துடைய பின்னணியாள் அல்லாஹுவை அடைய முடியாது. அல்லாஹுவை அல்லாவா கொடுக்கோ, அல்லாஹ் பிறக்கி தெரிவு செய்து கொடுத்தான். நான் யாரை நாடுகிறேனோ அவர்களுக்கு தான் என்னை நான் கொடுக்கிறேன். கள்ள மண்ண மரத்த மட்டை எழிய பாம்ப பூனைய ஆட்ட மாட்டை கழுதைய உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வஸ்துக்களை வணங்க வைக்காமல் அதையெல்லாம் படைத்த அல்லாஹ்வை வணங்க வைத்தான். அல்லாஹ்க்கு நாங்க எப்படி நன்றி செலுத்துவது? தன் அறிவால அல்லாஹ் அடைய முடியாது. ஏதாவது ஒன்றை பார்த்து அல்லாஹ் நாடுகளும் அல்லாஹ் நாடும் ஜிம்மீரா ரதியல்லாஹு அன்ஹா சுப்ஹானல்லாஹ் அபூஜருடைய அடிமையாக இருந்தார்.
அடிக்கிறான், இரவு பகலெல்லாம் அடிக்கிறான், தாங்க முடியலை. ஒரு பெண் இல்லையா, சரியான கஷ்டப்பட்டான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வே அடிக்கிறான். இந்த அடியுடைய பிரதிபலிப்பு என்ன, ரியாக்ஷன் என்ன, அல்லாஹ் கிடைக்கிறான் அடி. இதுல அப்படிதான் ஆஸ்திரேலியா போறதுக்கு போட்ல ஏரியாச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து போட்ல ஏரியாச்சு. அது போட்ல பேசுறான், அட்டாச் பாத்ரூம் இருக்கு, 1 லட்சம் கூட இருந்தா இவன் பார்த்தா போட்ல அட்டாச் பாத்ரூம் இருக்கு, சரிங்க 1 லட்சம் கூட கொடுத்தான். அங்க போய் பார்த்தா சுபாங்க எல்லாம் கதவு உடஞ்ச ஒரு பாத்ரூம் இருக்கான், இது கிட்ட நீ உட்கார்ந்து, அதனாலதான் அவருக்கு 1 லட்சம் கூட ஏரியாச்சு போற போறாரு. சுபஹான் எல்லாம் நடுக்கழல் என்ன மனசுடைய அளவுக்கு வருதா என்னது அழ. இஸ்ராலயத்திலாம் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு தெரிஞ்சிட்டு போறாங்களா, இருந்தாலும் சரியா போறேன், அங்க போனா அப்படி, அங்க போனா இப்படி, எப்படியாவது போயிடணும், எப்படியாவது போயிடணும், கடைக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல, கடல் தண்ணி குடி, என்ன தெரியுது, சரியா தெரியுது, ஆஸ்திரேலியா தொகை தெரியுது, கடல்ல இருக்கிற புண்ணாவி ஒண்ணுக்கு போகுது இல்ல. சகோதரர்களே, இந்த தியாகத்தை செய்யறாங்களே ஆஸ்திரேலியாட அந்த பொறுமதி விளங்கிதான். போன கப்பல் எத்தனையோ காணும், இந்த தடவை நோம்புல போயிருந்தோம், சுபஹானல்லா நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் சொல்கின்ற சார்பு ஜாரி அவங்க பட்ட வேதனை இருக்குது. ஒரு கொடிய துவா செஞ்சானா யாருவாட மூத்தாக்கிறியா, இதுக்கு மேலே நான் தாங்க முடியாது, அவ்வளோ வேதனைகள் பட்டுதான் சொல்லு. 7 கொடியம்மா ஜெர்மனுக்கு போன்னு சொல்லி 8 லட்சம் காசு கொடுத்து பெட்ரோல் கொண்டு போன பௌத்தர்களுக்கு வச்சு அவனை மூடி கொண்டு போயிட்டு ஜெர்மன்ல போய் திறந்து பார்த்தா 7 பேர் இருக்கு. ஜெர்மன் அடையிறதுக்கு ஆஸ்திரேலியாவை அடையிறதுக்கு உத்தர கொடுக்க தயாருன்னா ஜின்னீரா ரபியல்லாஹு தஆலான்னா அல்லாஹ்வை அடையிறதுக்கு என்னத்தை கொடுத்து என்ன இருக்கு, என்ன இருக்கு, ஒன்றுமை இல்லாம போறாங்க, பாலைவன சூடு, பாலைவன வெயில், பாலைவன காற்று, பாலைவனத்துல தண்ணி பாலம், அவர்கள் மயக்கம் வரும் போது சொல்வாங்களா, சுஹைபே நீ மயக்கம் அடையாது, நீ இப்படியே போய் சேர்ந்தா அல்லாஹ்வுக்கு கிடைப்பான். அப்படி மயக்கம் இல்லாம போயிடும், சாமம் இல்லா போயிடும், திரும்ப தாகும், திரும்ப டயர், திரும்ப காத்து சொல்லுவாங்க, நீ பொறுமை யாரு, நீ யார தரமா அலைய போற, நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போற, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலுவைக்கு போக போற என்று சொல்ல போல பாகம் போயிருமா. ஜின்னீரா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லிக்கிறாங்களா, பொறுமையாக இரு, அல்லாஹ் உனக்கு கிடைப்பான். வஜத்தை நீ வஜத்தை உள்ள செய், அல்லாஹ் அடங்கிட்டா நீ எல்லாத்தையும் அடங்கிடுவேன், மத்தபுள்ள அந்த காலத்துல வாஷிங் மெஷினும் இல்ல, பிரிட்ஜும் இல்ல, ஒன்றும் இல்ல, நிம்மதி இருக்கு, சந்தோஷமா இருந்தோம். சுபஹான் இன்னைக்கு எல்லாம் பறிபோயிட்டே சொல்லு. இப்ப என்னாச்சு, ஜின்னீரா ரதியல்லாஹுன்னா அடிபட்டு அடிபட்டு கடைசியால சாட்சியால் அடிக்கிறான், சவுக்கால் அடிக்கிறான், அது போய் பட்டு கண்ணில பட்டு அந்த வெள்ளையும் கருப்பும் சேர்ந்து வடிகிறது. எல்லாம் வருத்தமா இருக்கும் சொல்லு. ஒரு பெண் இல்லையா, கண்ணு குருடாயிடுச்சு, கண்ணு குருடாயிடுச்சு. உடனே சொன்னாலாம் அபூ ஜஹல், இன்னல்லா தவல் உஸ்தா ஃபாலா பிகியா ஜின்னீரா, ஓ ஜின்னீராவே உன் கண்ணு இல்லாம நான் ஆக்கினது எங்க லாத் உஸ்தா என்ற தெய்வம் தான். ஜின்னீரா ரதியல்லாஹு அன்ஹா அந்த வருத்தத்துல திருத்திட்டு சொன்னாங்களா, அபூ ஜஹலே இந்த உயிருக்கு மேலான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு அபூஜகல் சரியா தான் பேர் வச்சாங்க, மட்டையன்ற பாப்பா ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, என்ன நீ அப்படி சொல்ற, வேற என்ன, லாத்துதா தெய்வம் எந்த கண்ணு இல்லாமட்டா, அந்த லாத்துதா இந்த தெய்வத்துக்கே கண் இல்லையே, கண்ணே இல்லாத தெய்வம் ஏன் கண்ணு இல்லாமட்டா, முட்டாள் முட்டாள், இந்த நான் சமாதிக்கட்டும், இது ஒரு இயற்கடா இயற்கை, சாட்டையால் அடிச்ச கண்ணுக்கு பத்திச்சு, கண்ணு முன்னப்பின் ஆச்சு, கண்ணு குருடாயிருச்சு, இது இயற்கை,
ஓலலாத்தூசா செய்யல்ல, என் அதற்கே கண்ணில்ல, இது ஒரு இயற்கை. அல்லா சக்தி உள்ளவன் கண்ணை திருப்பி தரத்தில் அல்லா சக்தி உள்ளவன் பொறுத்திருந்து பார். அடுத்த நாள் காலையில் சுபஹானல்ல, புதிய கண்ணோட புதிய ஒளியோட புதிய பார்வையோட ரவி அல்லாஹ் எந்திருக்கிறாங்க. பார்த்த அபூ ஜஹல் நேற்று கண்ணு குருவி, இன்னைக்கு கண் இருக்குது. சுபஹானல்ல, ஹிதாயத்து கிடைச்சிருக்கணும் இல்லையா, அல்லாஹ் கிடைச்சிருக்கணும் இல்லையா. அல்லாஹ் அல்லாஹ் நேற்றுல கொடுக்க மாட்டான், அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ் ரொம்ப ரோசக்காரன். சஹாபிகள் முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்க சரியான ரோசம் உள்ளவங்க. சஹாபிகள் சொன்னாங்களா, சாத போல ரோசம் உள்ளவர் யாரும் இல்லை. ஈமான் உள்ளவன் தான் ரோசம் வரும், ஈமான் உள்ளவனுக்கு தான் ரோசம் வரும். ஈமான் இல்லாத ரோசம் வர, என் பொண்டாட்டி இன்னத்தரோட பேசுறாண்டா, ஈமான் உள்ளவனுக்கு ரோசம் வரும். நல்ல குடும்பத்தை அனுசரிச்சு பாப்பாவை பார்த்து, உமாவை பார்த்து குடும்பத்தை அனுசரிச்சு நல்ல சந்ததிகளை பேச தரக்குள்ள அப்படி இல்லை. உமா பொண்ணு பாருங்க, ரோட்ல கூட்டு போற மாதிரி இருக்கும். பெருமைப்பட வேண்டிய விஷயத்துக்கு பெருமைப்படாவிட்டால், பெருமைப்படக்கூடாத விஷயத்துக்கு பெருமைப்பட வைப்பா. இது பெருமை இல்லை, ரோஷம் வரணும். மேலான பெரியார்களே, கேட்டவன் அரசு தொழிலாளி சொன்னோம், நீங்க என்ன சாதிக்குடைய சாதிக்குடைய ரோஷத்தை பார்த்து சாஜவீன ஆச்சரியப்படுறீங்களா? ஆமாம் நாயகமே சொன்னாங்களா, சாதை விட நான் ரோஷம் உள்ளவன், என்னை விட அல்லாஹ் ரோஷம் உள்ளவன். சும்மா ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு, பங்களா வச்சுக்கிட்டு, ஒரு பத்து பேருக்கு வேலையை வாங்கிட்டு என்ன ரோஷம் முதலாளிக்கு? என்ன இப்படி தாண்டா வீட்டு கூப்பிட்டு ரெண்டு அவருக்கு ஒரு வாரம் சந்தோஷம் வருமா? புள்ளே கூப்பிட்டோம், வந்தா ரெண்டு அவருக்கு போதும், வாப்பது சந்தோஷமா? முதலாளி கூப்பிட்டா தொழிலாளியே வாப்பா, ஒரு வேலை இருக்கு, ரெண்டு மணிக்கு முதலாளிக்கு சந்தோஷமா? முதலாளிக்கு சந்தோஷம் இல்லை, கணவனுக்கு சந்தோஷம் இல்லை, வாப்பாக்கு சந்தோஷம் இல்லை. ஆனா அல்லாஹ் அழைக்கிறார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் அழைக்கிறான், நாம வரலையே, நாம வரலையே. அப்ப நாங்க கூப்பிட்டு கொண்டாட்டி வராட்டி கோவோம், நாங்க கூப்பிட்டு புள்ள வரலாடி கோவரும், நாங்க கூப்பிட்டு வேலைக்காரன் வரலாடி கோவரும். ஆனா அல்லாஹ் எங்களை கூப்பிடுவா, நாங்க போக மாட்டோம், அல்லாஹ் கோபப்படக்கூடாது. இப்ப போவோமா, கொஞ்சம் சொல்லி போவோமா, இந்த அதிகாரத்தை தந்தது யார், யாரு தந்தா? சொல்லி போவோம், அப்படி போவோம், இப்படி போவோம். தென்னிமார்களே, மாற்றம் செய்யாதீங்க. சொன்ன பிரகாரம் செலவு, தன்னை தந்தா, உள்ளூக்கை தந்தா,
அதே நாய் அல்லா நிறைய நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இந்த ரெண்டிலையும் தான் அல்லாஹ் நம்மை வெற்றி வச்சிருக்கிறான். அந்த இரண்டிலையும் ஆளக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தக்கூடிய வானாதே தலை வானமுடிய சொந்தக்காரன் அல்லாஹ், தல பணிக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ், தல சக்திக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ், பிரஜினமான அடியார்கள் அல்லாஹ், பாவம் செய்தவர்கள் அல்லாஹ், எல்லா விதமான பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ், மறச்சிரு அல்லாஹ், பாவத்தில் விருப்பையும் அமல இன்பத்தையும் தாயா அல்லாஹ், யாரையில பத்து மாதம் சுமந்து கேட்டு வளர்த்து ஆயாக்கிய தாய் தந்திர பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ், அதை கபுல்களை சொருக்கத்தின் பூஞ்சலி ஆக்கிரு அல்லாஹ், யாரும் ஓதிகளை படிச்சிருந்தாங்க ஓத வச்சு படிக்க வைத்தாங்க அல்லாஹ், அவங்க உள்ள சாப்பிடலாம் எங்களை சாப்பிட்டு தந்தாங்க அல்லாஹ், அவங்க உருங்க உருத்தல்ல ஆனா எங்களை உருத்தி அழகுபடுத்தாங்க அல்லாஹ், இடக்கு முழுவதும் எத்தனையோ தாய் தந்தைகள் நாங்கள் கிருமை செய்வதற்கு முன்னாலே உண்டவன் சேர்ந்துட்டாங்க அல்லாஹ், அவருடைய கபுல்களை சொருக்கத்தை பூஞ்சலி ஆக்கிரு அல்லாஹ், உயிரோடு இருக்க தாய் தந்திர வாழ்க்கையில தரக்கு செய்ய அல்லாஹ், நோயற்ற வாழ்வை கூடிய அல்லாஹ், அயாத்தை நீளமாக்கிறியா அல்லாஹ், அவர் துவாவை அடைந்த பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ், எனக்கு முழுவதே அவர் இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிறியா அல்லாஹ், உம்மா வாப்பட கழுவை நோகடிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஆக்கிறாரியா அல்லாஹ், எனக்கு முழுவதே உம்மா வாப்பட துவாவை அடைந்த பிள்ளைகளாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்க சகோதர சகோதரியை பாக மன்னிச்சிரியா அல்லாஹ், நோயாளிகளா இருக்கிறாங்க நோயை குணமாக்கிறியா அல்லாஹ், கடனாளிகளா இருக்கிறாங்க அல்லாஹ், தன் கடனை லேசாக்கிறியா அல்லாஹ், திருமணமாக இருக்கிறாங்க தகுந்த ஜோதிகளை சேர்த்திரியா அல்லாஹ், திருமணமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க அல்லாஹ், சாலிஹான குழந்தைகளை கொடுத்துறியா அல்லாஹ், குழந்தை பாக்கி விடாத கணவன் மனைவி தங்களை குளிரடைச்சிருக்கா அல்லாஹ், நீ காணாமல் இந்த உலகமே சேர்ந்து அது கொடுக்க முடியாது அல்லாஹ், உன் ஆபத்து அருள் அல்லாஹ், நல்ல குழந்தைகளை கொடுத்துறியா அல்லாஹ், அல்லது மனைவி மாத பாவங்களை மன்னிச்சிருக்கா அல்லாஹ், யாரு எல்லா மனைவி மாத சுருக்கவாடி ஆக்கிறியா அல்லாஹ், துணிகளை துவைக்கிறாங்க, யாங்க குழந்தைகளை பெற்று தாராங்க, சாப்பாடு சமைச்சு தாராங்க, இறக்கும் உள்ளவனே அந்த மனைவி மாதிரி கபூல் செஞ்சிருக்கா அல்லாஹ், நல்ல குழந்தைகளை உண்டாக்கிறியா அல்லாஹ், யாரு பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகள் ஆக்கிறியா அல்லாஹ், கண்ணு குளிர்ச்சியான பிள்ளைகள் ஆக்கிறியா அல்லாஹ், ஆபிஸ்களா ஆளுங்களா தாய்களா நல்ல டாக்டர்களா லோயர்களா இன்ஜினியர்களா சமுதாயத்துக்கு தேவையான பிள்ளைகளா எங்க பிள்ளைகளை தந்திரியா அல்லா, நாங்க மூத்தாயினா எங்க பிள்ளைகளை குளிப்பாட்டணும் அல்லா, நாங்க மூத்தாயினா எங்க பிள்ளைகள் கனாசாவை குளிக்கணும் அல்லா, நாங்க மூத்தாயினா எங்க புள்ள கபூர்ல இறங்கி நல்லடக்கம் செய்யணும் அல்லா, நாங்க மூத்தாயினா எங்க புள்ள யாசின் ஓதி குர்ஆன் ஓதி எங்க துவா செய்யணும் அல்லா, அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை தந்திரியா அல்லா, நல்ல பிள்ளைகளை தந்திரியா அல்லா, எத்தனையோ பிள்ளைகள் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அல்லா, எத்தனையோ வாலிபர்கள் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அல்லா, துனியா அப்படி கெட்டு நாட்டமா போயிருக்கா அல்லா, யா அல்லா எல்லா வாலிபர்களை பாதுகாத்துறியா அல்லா, குறிவைத்து தாக்கப்படுகிறது அல்லா, இஸ்லாமிய வாலிபர்களை இஸ்லாமிய வாலிப பெண்களை குறிவைத்து தாக்கப்படுகிறது அல்லா, நீ நாடாவிட்டால் உலகத்தில் யாரும் தப்பிக்க முடியாது அல்லா, யாரும் தப்பிக்க முடியாது அல்லா, இந்த வாலிப சமுதாயத்தை பாதுகாத்துறியா அல்லா, அவர்கள் தான் சமுதாயத்தை முதுகெலும்புகள் அல்லா, அவர்கள் தான் நாளைக்கு இந்த சமுதாயத்துடைய வாழ்வு தாழ்வுக்கு பொறுப்பு சொல்லக்கூடியவர்கள் அல்லா, இந்த மஸ்ஜித் அவர்களுக்கு அல்லா, இங்க இருக்கிற பொருட்கள் அவர்களே அல்லா, அந்த வாலிபர்களை வீணாக்கிறாரே அல்லா, முசாபு உமையை போல அப்துல்லாஹி இப்னு ஜஹஷை போல அனஸ்புனு நதுரை போல ஜாபர் இப்னு அபி தாலிபை போல அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவை போல அலி இப்னு அபி தாலிபை போல உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு போல நல்ல வீரமான நல்ல ஈமானான வாலிபர்களா இந்த வாலிபர்களை ஆக்கிறியா அல்லா, அவர்களும் பாவம் யா அல்லா, துனியா ரொம்ப கெட்டு போயிருக்கியா அல்லா, எங்கு பார்த்தாலும் பித்னா எங்கு பார்த்தாலும் முசீபத், தன்னை பாதுகாத்துக் கொள்ள கஷ்டப்படுறாங்க யா அல்லா, ஆனா நீ நாடிவிட்டால் ஒரு பெரிய காரியம் இல்லையா அல்லா, யா அல்லா இந்த வாலிபர்களை பாதுகாத்துறியா அல்லா, ரப்பே ரஹ்மான் யா அல்லா, உஸ்தான் மாட பாவங்களை நினைச்சு யா அல்லா, நாங்க இந்த நிலைமைக்கு அவர்கள் தான் காரணம் யா அல்லா, இரவு பகலா ஓய் தந்தாங்க, தாய் தந்தையை போல இறக்கமா இருந்தாங்க யா அல்லா, உஸ்தான் மாட வாழ்க்கையை தாக்கு யா அல்லா, யாரெல்லாம் உத்தாயிக்கிறாங்களோ அவருடைய கபர்களை சொருக்கத்தை பூஞ்சலை ஆக்கிறியா அல்லா, இறக்கம் உள்ளவனே ரசூலுல்லா ஸல்லல்லாஹு உம்மத்து மீது இறக்கம் காட்டியா அல்லா, நபி உம்மத்தை பாதுகாறியா அல்லா, பூரா உலகத்துல முஸ்லீம்கள் யா அல்லா நிம்மதியாக இல்லையா அல்லா, எந்த நாட்டிலும் நிம்மதியா இல்லையா அல்லா, யாரும் அடிக்கலாம் யாரும் கொள்ளலாம் யாரும் எதுவும் செய்யலாம் என் நிலைமை வந்திருக்கு யா அல்லா, இறக்கம் உள்ளவனே இந்த உம்மத்தை முகம்மதியா பாதுகாத்துறியா அல்லா, இறக்கம் காட்டியா அல்லா, மஸ்ஜிதுகளை பாதுகாத்துறியா அல்லா, மதரசாக்களை பாதுகாத்துறியா அல்லா, உலமாக்களை பாதுகாத்துறியா அல்லா, முஸ்லீம்களின் சொத்துக்களை பாதுகாத்துறியா அல்லா, முஸ்லீம்களின் சொத்துக்களை பாதுகாத்துறியா அல்லா, நீ மட்டும்தான் பாதுகாறன் யா அல்லா, நம்ம வேற யாரையும் நம்பலையா அல்லா, உன்னை மட்டும் நம்புவோம் யா அல்லா, முஸ்லீம்கள் வாழ்வுகளை பாதுகாக்கிறியா அல்லா, நல்ல டாக்டர்களாக நோயர்களாக முக்திகளாக நல்ல பிள்ளைகளாக வாழ்வுகளை தந்துறியா அல்லா, ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கு யா அல்லாஹ், இங்க எல்லாத்துல கடை பின்னாலே மதீனத்துல் முனவரால தாய் அல்லாஹ், எத்தனை பேச்சுகள் பேசினாலும் எங்களுக்கு ஒரு கடைசி வார்த்தை இருக்கு யா அல்லாஹ், இங்க எல்லாத்துல கடைசி வார்த்தைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் என்ற கலிமாவோட மூத்த தாய் அல்லாஹ், கலிமாவோட மூத்த தாய் அல்லாஹ், கலிமா இல்லாத மூத்த தந்திராதே, கேவலமான மூத்த தந்திராதே, திடீர் மூத்த தந்திராதே, வாலிபத்துல மூத்தாக்கிறாதே யா அல்லாஹ், கலிமா இல்லாத மூத்த தந்திராதே, தௌபா இல்லாத மூத்த
மௌத்தை தந்துறாரு, நாம சுஜூத் செய்யற காட்சி விருப்பமா? சுஜூதுல மௌத்தை தாய அல்லாஹ். குர்ஆனோட காட்சி விருப்பமா? குர்ஆன்ல மௌத்தை தாய அல்லாஹ். தவாப் செய்யற காட்சி விருப்பமா? தவாப்ல மௌத்தை தாய அல்லாஹ். ஒரு தடவை தான் மௌத்து வரும் யா அல்லாஹ். அதுல தோத்துட்டா எங்களுக்கு ஒரு செய்தியர்கள் யாரும் இல்ல யா அல்லாஹ். இறக்கமுள்ளவனே, நாங்க எத்தனை இடத்துல வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி இடம் கபூர் இருக்கு யா அல்லாஹ். அந்த கபூருக்கு போய்தான் ஆகணும் யா அல்லாஹ். யாரும் தப்பிக்க முடியாது. எங்க எல்லாத்துல கபூரை ஜன்னத்துல் பக்கீல தாய அல்லாஹ், நபிக்கு பக்கத்துல தாய அல்லாஹ், எங்க உம்மா பாப்பாக்கு தாய அல்லாஹ், எங்க மனைவி மக்களுக்கு தாய அல்லாஹ், எங்க சந்தன சந்ததியா தாய அல்லாஹ். நீ கொடுத்தா தடுக்க யாரும் இல்லையா அல்லாஹ், நீ தடுத்தா கொடுக்கவும் யாரும் இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த துவாவை உன தனிக்கும் கிருபையால் ஏற்று கபூர் செய்து கொள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.